வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். இன்று நடைபெறும் மெய்நிகர் கூட்டம் ஒன்றில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி குறித்து உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். தங்கள் தேவைக்கும் அதிகமாக தடுப்பூசிகளை சில நாடுகள் ஆர்டர் செய்ததாக வறுமைக்கு எதிரான குழு ஒன்று விமர்சித்ததைத் தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒன் கேம்பெயின் எனப்படும் வறுமை எதிர்ப்பு அழுத்த குழுவின் புதிய புள்ளி விவரங்களின்படி, ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை ஏற்கனவே 300 கோடிக்கும் அதிகமான தடுப்பு மருந்து டோஸ்களை பெற்றுள்ளன. இது அந்த நாடுகளின் மக்கள் தொகைக்கு தேவைப்படும் தடுப்பு மருந்துகளின் அளவை விட 120 கோடி அதிகமானது. இந்த நிலையில் பிரிட்டனில் கூடுதலாக உள்ள தடுப்பு மருந்துகளை வளர்ந்து வரும் நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்குவதாகவும் கூட்டத்தில் பங்கேற்கும் மற்ற நாடுகளிடமும் இதை வலியுறுத்த உள்ளதாகவும் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூறியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள தடுப்பு மருந்துகளில் 75% 10 நாடுகள் மட்டுமே பெற்றுள்ளன என்றும், 130 நாடுகள் இன்னும் ஒரு தடுப்பு மருந்து டோஸை கூட பெறவில்லை என்றும் ஐநா கூறுகிறது. இதற்கிடையே வறிய நாடுகளுக்கான சர்வதேச கொரோனா வைரஸ் தடுப்பூசி திட்டத்திற்காக அமெரிக்க அதிபர் பைடன் $4 பில்லியன் வழங்குவார் என வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா முன்மொழிந்துள்ள புதிய சட்டத்துக்கு எதிராக அந்நாட்டு செய்தி உள்ளடக்கங்களுக்கு தடை விதித்த பின்பு உலகளவில் ஃபேஸ்புக் நிறுவனம் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. பெரிய இணைய நிறுவனங்களின் பக்கங்களில் பகிரப்படும் செய்திகளுக்கு கட்டணம் செலுத்தும் சட்ட முன்மொழிவு சர்ச்சை ஆகியுள்ள நிலையில், ஃபேஸ்புக்கின் மிரட்டலுக்கு ஆஸ்திரேலியா பணிந்து விடாது என்று பிரதமர் ஸ்காட் மோரிசன் கூறியுள்ளார். நமக்கு தெரிந்த வரையில் இதுதான் இணையம். ஒரு ஜனநாயக நாடும் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றும் கடந்த 2 நாட்களாக மோதிக்கொண்டதைப் போல இதற்கு முன்பு நடந்ததில்லை. இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் உலகம் முழுவதும் வெளிப்பட வாய்ப்புள்ளது. சமூக ஊடக நிறுவனமான ஃபேஸ்புக் வழியாக செய்திகளை பார்க்க முடியாமல் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய புதிய நிலைமையால் அந்நாட்டு மக்கள் கடும் கோபம் அடைந்தனர். ஃபேஸ்புக்கை பயன்படுத்தும் நான் ஒரே தளத்தில் எனது செய்திகள் அனைத்தையும் பார்த்துவிட முடியும். எனவே இந்த தடை என்னை பாதிக்கிறது. ஃபேஸ்புக் அதிக பயனர்களை கொண்டுள்ளது. மக்கள் அனைவரும், குறிப்பாக இளம் தலைமுறையினர் இதற்கு எதிராக போராடுவர். என்னதான் நடந்தது? கடந்த 20 ஆண்டுகளாக 2 முக்கிய உலகளாவிய மாற்றங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன. முதலாவதாக, விளம்பரதாரர் நிதியளிக்கும் ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் 2 பணக்கார நிறுவனங்களாக மாறியுள்ளன. 2வதாக, செய்தித்தாள்களின் வணிகம் சரிந்துள்ளது. இந்த இரண்டையும் தொடர்புபடுத்துவது விளம்பரம். ஒரு தலைமுறை காலத்திற்கு முன்பு உயர்தர செய்தித்தாள்களுக்கு விளம்பர நிதி ஆதரவு கிடைத்தது. இன்று அதிக விளம்பரங்கள் ஆன்லைனில் நடைபெறுவதால் உலக அளவிலான டிஜிட்டல் விளம்பரத்தில் சுமார் 60% ஃபேஸ்புக்கும் கூகுளும் கொண்டுள்ளன. இது இரட்டை நிறுவனங்களின் எதேச்சை அதிகாரமாக மாறியுள்ளது. இதில் தங்களுக்கும் பங்கு இருக்க வேண்டுமென வெளியீட்டாளர்கள் விரும்புகிறார்கள். அதிக செலவு செய்வதால் இத்தகைய தொழில்நுட்ப தளங்கள் மக்களை அதிகம் ஈர்ப்பதற்கு காரணமாக அமைவதோடு நம்பகத்தன்மையையும் வழங்குகிறது என்று ஆஸ்திரேலிய செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலிய அரசும் இதை ஆமோதிக்கிறது. இறையாண்மை கொண்ட தேசம் மற்றும் மக்களின் சுதந்திரம் மீதான தாக்குதல் இது. குறிப்பாக பெரிய தொழில்நுட்ப சந்தையின் சக்தியை முற்றிலும் துஷ்பிரயோகம் செய்வதும் தொழில்நுட்பங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் இதுவாகும். ஆனால் பெரிய தரவு நிறுவனங்களுக்கு இது பற்றி வலுவான எதிர்கருத்துக்கள் உள்ளன. ஃபேஸ்புக்கில் செய்திகளை வெளியிடுவதை வெளியீட்டாளர்களே தெரிவு செய்கின்றனர். தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுப்போரை கட்டணம் செலுத்த கட்டாயப்படுத்துவது இணைய வலை அமைப்பின் அடிப்படை கோட்பாடுகளை மீறுகிறது என்றும், மற்ற தகவல்களை விட செய்தி என்கிற ஒரு வகை தகவலுக்கு மட்டும் சலுகை அளிப்பதாகவும் உள்ளது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மக்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள கட்டணம் வழங்க வேண்டுமென அவர்கள் விரும்புகிறார்கள். இது உலக இணைய வலையமைப்பின் வழிமுறைக்கு எதிராக உள்ளதோடு ஆபத்தான முன்னுதாரணமாகவும் அமைகிறது. மெடாக்கின் நிறுவனமான நியூஸ் கார்போடு உலக அளவில் ஒப்பந்தம் உருவாக்கி கூகுள் வித்தியாசமான முறையை கையாண்டு வருகிறது. இது ஃபேஸ்புக்கின் நண்பர்களை குறைக்கிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள்.
மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது தலையில் சுடப்பட்ட பெண் உயிரிழந்துள்ளார். 20 வயதாகும் மியா டுவாட்டோட்வாட்டி கைங்குக்கு உயிர் காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே துப்பாக்கி சூடு குறித்து விசாரிக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராணுவ ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேலில் சுகாதார ஊழியர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஃபைசர் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தின் முதல் டோஸ் 85% செயல்திறன் கொண்டது என தெரியவந்துள்ளது. 7,000 ஊழியர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு 15 முதல் 28 நாட்கள் வரை கண்காணிக்கப்பட்டனர். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் அலுவல்பூர்வமாக இணைந்துள்ளது. 2016 உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட 200 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக உலகளாவிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இது உருவாக்கப்பட்டது. பஹாமாஸில் உள்ள பிளாஸ்டிக் மாசுபாட்டை கையாளும் நோக்கில் 2013 கிறிஸ்டல் ஆம்ப்ரோஸ் தி பஹாமாஸ் பிளாஸ்டிக் இயக்கத்தை நிறுவினார். இவரது அயராத முயற்சியின் விளைவாக ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு 2020 தேசிய அளவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நீங்கள் எங்கிருந்து வந்தவர், எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முடிவுகளில் உங்கள் கருத்து கேட்க வேண்டியதும் அவசியம். பிளாஸ்டிக் மாசுபாடு பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு. நான் கருப்பின பஹாமாஸ் பெண். சுற்றுச்சூழல் பிரச்சினை குறித்து அடிமட்ட அளவில் பணியாற்றுகிறேன். இது எனது உலகம், எனது கடல். இதை பாதுகாக்க போராட தகுதியானவள். எனது குரலும் முக்கியமானது. உலக வனவிலங்கு நிதி அமைப்பின் கூற்றுப்படி 2050 கடலில் மீன்களை விட பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகமாக இருக்கும். பஹாமாஸ் கடல் பகுதிக்கு பிளாஸ்டிக் மாசுபாடு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. எங்களுக்கு பன்முக பிரச்சினை உள்ளது. எங்கள் நாட்டு மக்கள் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் வெளியேற்றப்படும் கழிவுகள் ஒருபுறம் என்றால், எங்கள் கரையில் வந்து சேரும் கடல் குப்பைகள் மறுபுறம். இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. பிளாஸ்டிக் மாசுபாட்டை கையாள பஹாமாஸ் பிளாஸ்டிக் இயக்கம் என்ற ஓர் லாப நோக்கமற்ற அமைப்பை தொடங்க கிறிஸ்டல் முடிவு செய்தார். இதையடுத்து உள்ளூர் குழந்தைகளுக்கு இலவச முகாம்களை நடத்தினார். இதுவரை 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். பஹாமாஸில் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவின் மாதிரியை கிறிஸ்டல் தயாரித்தார். மேலும் மாணவர்களுடன் சுற்றுச்சூழல் அமைச்சரையும் சந்தித்தார். கிறிஸ்டலின் பணிகள் விரைவாக செயல்பட வேண்டும் என்பதை அரசுக்கு உணர்த்தியது. ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்க அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. மாணவர்கள் துரு துருவெனவும் நம்பிக்கையுடனும் இருந்தார்கள். தனக்கு முன்னால் இருந்த இளைஞர்கள் எதிர்காலம் குறித்து யோசிப்பதையும், சுற்றுச்சூழல் மற்றும் தங்களது தீவு குறித்து கவலையடைவதையும் அமைச்சர் உணர்ந்திருப்பார் என நம்புகிறேன். இந்த மசோதாவை அவர் விரைவாக கொண்டுவர இதுதான் தூண்டியது. உலக அளவில் கிறிஸ்டலுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. சமீபத்தில் கோல்ட்மேன் 2020 சுற்றுச்சூழல் பரிசை அவர் வென்றார். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்தோம். வரலாற்றின் அங்கமாக நாங்கள் இருக்கிறோம். சட்டத்தை எங்களால் வடிவமைக்க முடிந்தது. நிறைவாக ஆஸ்திரேலியாவில் மறுவாழ்வு பெற்றுள்ள குட்டி கங்காரு பற்றி பார்க்கலாம். வறட்சியாலும் காட்டு தீயாலும் வாழ்விடங்கள் அழிந்தாலும் இந்த குட்டி கங்காருக்கு உயிர் வாழ வாய்ப்பு கிடைத்துள்ளது. கைவிடப்பட்ட இந்த கங்காரு நியூ சவுத் வேல்ஸில் உள்ள மீட்பு நிறுவனத்தால் காப்பாற்றப்பட்டு வளர்க்கப்படுகிறது. இங்குள்ள 100க்கணக்கான கங்காருக்கள் வளர்ந்த பின்பு காடுகளில் விடப்படுகின்றன. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம் நேயர்களே.